வணக்கம். தா பிரபாகரன் கச்சிராபாளையத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா, விடுதலை பற்றிய புரிதல் தான் ஞானம், ஆனால் ஞானத்தால் விடுதலையை பெற முடியாது, சரியா ஐயா? இது இந்த விடுதலை ஞானம் அப்படிங்கிறத வச்சு நிறைய பேர் குழம்பிக்கிறோம். எனக்கும் அந்த குழப்பம் ஆரம்பத்துல இருந்தது தான். என்ன இது ரெண்டுக்கான வித்தியாசங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, ஞானம் அப்படிங்கிறது நமக்கு ஐயா சொல்ற அணுகுமுறையில ஒரு அறிவுபூர்வமான புரிதல் இல்லையா, இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த புரிதல் கிடைக்கிற போது ஞானம் நமக்கு சாத்தியப்படுது. இந்த புரிதல் தான் ஞானம்னு சொல்லப்போன புரிஞ்சுக்கிறோம்ல. மனம்னா என்ன, அது எப்படி இயங்குது, அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இதுதான் ஞானம்னு சொல்றோம். இந்த ஞானம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒண்ணு அதுக்கப்புறமா ஏற்படும் ஒரு நிகழ்வு தான் அது. ஆக்சுவலா நம்ம ஒரு முயற்சியில கொண்டு வர்றது கிடையாது, அது தானா நடக்கிற ஒரு ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு தான் விடுதலை அப்படின்னு தமிழ்ல, சமஸ்கிருதத்துல முக்தி, இந்த மாதிரி பல வார்த்தைகள்ல, இங்கிலீஷ்ல லிபரேஷன், இப்படி பல வார்த்தைகள்ல அது விளக்கப்படுது. சோ ஞானம் வேற, விடுதலை வேற. விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஞானம் கிடையாது, மாத்திதான் நடக்குது. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் விடுதலை நடக்குது, விடுதலை நிகழுது சொல்ல போனா, ரைட்டுங்களா? சோ நம்ம முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழிலிருந்து முட்டை வந்ததா, அந்த அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல. இது ஞானம் தான் முதல்ல சாத்தியப்படுது. ஞானம் சாத்தியப்பட்டதுக்கு அப்புறம் விடுதலைங்கிறது நிகழ்வு. சரிங்களா? நன்றி.